Zahle wieder. So, Lunchbox வந்து பேக் பண்ணிறேன். ஃப்ரைட் டிஷ்க்கு காலிஃப்ளவர் பக்கோடா. வண்டியில கொண்டு போய் நாங்க ஸ்கூல்ல டிராப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான ரெசிபியா அவன் கேட்ட மாதிரியே நான் சமைச்சம் கொடுத்துருக்கேன். அதுல இருந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ்லாம் கிடைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தேர்ஸ்டே, ஏர்லி மார்னிங் எங்களுக்கு விடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஷர்வின் குட்டிக்கு இன்னைக்கு ஸ்கூல் ரியோபன் டே. 2 மாதம் லீவ்ல நல்லா இழுத்து போற்றி தூங்கிட்டு இருப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறீங்களா, நான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறேனா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சை பார்த்து பார்த்து திருப்பி போர்வையை போத்திட்டு தூங்குவோம். ஆனால் இன்னைக்கு ஷர்வின் குட்டி சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும், டயத்துக்கு தூங்கிடு படுப்படு அப்படின்னு படுக்க வச்சிட்டோம் நைட்டே ஷர்வினை. அதுவும் கொஞ்சம் ஏர்லியராகவே. ஒரு ப்ரிகாஷனுக்கு எக்ஸ்ட்ராவாக அலாரம் வைப்போமேனு ஒரு 2-3 அலாரம் ஏன் ஃபோனில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஜியோட ஃபோன்லேயுமே 2 அலாரம் வச்சுட்டு தூங்கினேன். ஆனால் அலாரம் அடிச்சிருச்சா, டைம் முடிஞ்சிருச்சா, நம்ம லேட்டாக எந்திரிச்சிட்டோமோன்னு பயத்துலேயே ஒரு 2-3 வாட்டி நைட்டு முடிச்சு முடிச்சு பார்த்தேன்னு தான் சொல்லணும். அண்ட் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அலாரம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டேன். நான் பெருசாகி கல்யாணம் ஆகிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போவும் ஸ்கூலுக்கு மிஸ்ஸுக்குன்னு பயப்பட வேண்டிய நிலைமை தான் நமக்கு. ஐயோ டைம் ஆகிடுச்சு, கடகடன் சமைக்கணுமே, இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நைட்லாம் எல்லா காயும் இருக்கா, ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியாச்சா, எல்லாம் பார்த்து செட்டும் கட்டுமா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்ன சமைக்கலாம் அப்படின்னு ஒரே யோசனை. ஒரு 10 மெனு வந்துட்டு போகுது, 10 நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் எதை சமைக்கணும்னு தெரியல. ராத்திரி கனவுலலாம் எனக்கு லஞ்ச் பாக்ஸு சாப்பாடு எல்லாம் வந்துட்டு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். காலையில் எந்திரிச்சு ஷர்வினுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிருவோம், ஏன்னா ஃபஸ்ட் டே ஆச்சே, சாப்பாடு வைக்காமல் சாப்பிடணுமே குழந்தை அப்படின்றதுக்காக வெஜிடபிள் புலாவ் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மிக்சியில் தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஏன்னா குழந்தைக்கு காரம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் 2-3 சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் புளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வழுவழுன்னு விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஷர்வினுக்கு பிடிச்ச மாதிரியே மினி இட்லி நெய் விட்டு சாம்பார் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சிறுபருப்பு ஒரு குக்கரில் எடுத்து போட்டுக்கிட்டேன். அது கூடயே வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, சாம்பார் பொடி அண்ட் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுடு தண்ணியும் நான் ஊற்றிக்கிட்டேன். 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா பஞ்சு போல் மெத்துன்னு வெந்து வந்துடும். ஸோ அதை குக்கரையும் வேக வச்சாச்சு. பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். அது ஊறினதுக்கப்புறம் நம்ம புலா வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே மினி இட்லி வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. நல்ல வேலை மாவெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். மாவு இருந்தால் டக்கு டக்குன்னு காலையில் வேலை ஆயிருங்க நமக்கு. ஃபஸ்ட்டு வீக்காச்சே இந்த மில்லட்ஸ் கில்லட்ஸ்ன்னு குழந்தைக்கு போர் அடிக்க வேணாம் அப்படின்ட்டு நார்மல் இட்லி அரிசி மாவு தான் நான் ஆட்டி வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் இந்த மினி இட்லி கொத்து நான் வாங்கியிருந்தது சரியே இல்லை. ஆனால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நான் வாங்கியிருந்தேன், அதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் சரியில்லை. ஆனால் இந்த மினி இட்லி கொத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழி குழியான இட்லியாக இருக்குது, நல்லாவுமே இருக்குது. ஷர்வின் குட்டிக்கு 65 ரொம்ப பிடிக்கும். ஸோ கோபி 65 செய்கிறதுக்கான மசாலா தடவி வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி நல்லா வருமா இல்லையான்னு ஒரு பயம் வேறு இருந்துகிட்டே இருந்தது. டைம் ஆகிடுச்சான்னு அடிக்கடி டைமை வேறு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பக்கு பக்குன்னு ஒரு பயத்திலேயே சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும். சாம்பாருக்கு குக்கர் விசில்லாம் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ தாளிப்போ நான் போட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிள்ளை, பெருங்காயம்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு நல்லா மசிச்சு தாளிப்பையும் அதில் சேர்த்துடுறேன். சாம்பாரும் தயாராகிடுச்சு. ஷர்வினை வந்து ஜி வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரிசி நல்லா ஊறிடுச்சு, புலாவும் தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதிலேயே பட்டை, லவங்கம், ஸ்டார் ஆனஸ், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். சீரகமும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொன் வறுவலாக வதக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதையுமே இதில் சேர்த்துடலாம். தக்காளிலாம் இதில் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, காய்கறி வேறு இருக்கிறதுனால கூட எக்ஸ்ட்ராவாக 1/4 கப் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுருக்கேன். உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த பக்கம் மினி இட்லி சூப்பராக பஞ்சு போல் வெந்து வந்துருச்சு. இது நல்லா குழி குழியான இட்லியாக இருக்கிறதுனால 4 இட்லி சாப்பிட்டா கூட கொஞ்சம் வயிறு நிறையா சாப்பிட்டுருவாங்க. தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் 1/2 லெமனை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். வெதெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சாப்பாட்டில் கசப்பு வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறமா குக்கரில் சாதத்தை இந்த மாதிரி சமாப்படுத்தி விட்டுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஸ்டவ்லேயே எந்த பர்னர் ரொம்ப குட்டியான பர்னரோ அதை ஆன் பண்ணி அதை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு குக்கர் அதில் வச்சுருங்க. விசிலும் போட்டுருங்க. விசில் கணக்கு எதுவும் வச்சுக்க வேண்டாம். கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த பக்கம் பூண்டுலாம் தட்டி போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பெருங்காயம்லாம் சேர்த்து வெள்ளைக்கொண்ட கடலை சுண்டல் செய்யறேன். ஒரு நாளைக்கு பச்சை பயிறு, ஒரு நாளைக்கு தட்டைப்பயிறு, ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை, இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான சுண்டல் காய்கறிகள்லாம் சேர்த்து ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் கொடுக்க போறேன். ஸோ அந்த ரெசிபிஸ்லாம் ஃபியூச்சர் பிளாக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். நான் பயந்த மாதிரி இல்லாம சூப்பராகவே கோபி 65 வந்துருந்துச்சு. இன்னைக்கு பேக் டு ஸ்கூல் ஷர்வின் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூல் ரீஓபன் ஆகி June 15 இன்னைக்கு. ரைஸ் வந்து ரெடி ஆயிருக்கும். வாவ், கரெக்டா ரெடி ஆயிருக்கு. அடியெல்லாம் பிடிக்கல, கரெக்டாக வந்துருக்கு.
சர்வன்கன்றதுனால கொஞ்சம் நெய் வந்து எக்ஸ்ட்ராவாகவே போட்டிருக்கேன். எப்பவுமே தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக அப்படி போட்டுட்டு அந்த பட்டை லவங்கம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவேன். அதெல்லாம் இல்லாத மாதிரி எடுத்து கொடுத்துருவேன். அண்ட் கொஞ்சம் நிறையா காய்கறிலாம் எடுத்து போட்டுருவேன். ஸோ இதை நம்ம சர்வன்க்கு பேக் பண்ணிடலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடுறேன். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிஎல்லே இந்த மாதிரி ரவுண்டு டிஃபன் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸ்மால் சைஸ் இது. லிங்க் வேணா கொடுக்குறேன். ரெண்டு அடுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு. இதுலேயே சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு சுண்டல் வச்சிடுறேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸும் வச்சிடுறேன். லஞ்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இங்கே வந்து தனியாக சர்வினுக்கு இந்த பட்டை லவங்க அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆற வச்சு ரொம்ப கொதிக்க கொதிக்க கட்ட வேண்டான்னு நீங்கள் பேக் பண்ணிடலாம். சைட் டிஷ்க்கு காலிஃப்ளவர் பக்கோடா. சர்வின்க்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸோட வேற ஷேர் பண்ணுவான், அதனால தொட்டுக்க ஜாஸ்தி வச்சிருக்கேன். சர்வின்க்கு இந்த மாதிரி ரைஸ்க்கு ரைத்தா இருந்தா பிடிக்கும். இதுல வச்சாக்கா இந்த சூடுல வந்து மெல்ட் ஆகி தயிர் எல்லாம் வெளில வந்துருது. அதனால அது தனி பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ்ல தனியா ரைத்தா கொடுத்துறேன். குழந்தைங்களுக்கு மதியானம் நெஞ்சடைக்காம இருக்கும் இந்த மாதிரி கலர்ன சாதத்துக்கு தயிர் வச்சு சாப்பிடும் போது. அண்ட் வெயிலுக்கு தயிர் ரைத்தா நல்லதுதான். அதனால அன்னைக்கு ஒரு பதட்டமாகவே இருந்தேன்னு சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை அப்படின்னு ஜாலியாக போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு அம்மா பட்ட கஷ்டம்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. இப்படிலாம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு பெருசானா என் பெரியவங்க மாதிரி ஃப்ரீயாக இருக்கலாம். யாரா இந்த படிப்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்க காலங்காத்தில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போய்கிட்டு அப்படி தானே நம்ம நினச்சி பார்த்துருந்துருப்போம். எப்படா சீக்கிரமாக பெரியவங்களாகவும்னு நினச்சி பார்த்துருப்போம். இப்போ தான் தெரியுது ஐயோ பெரியவங்களாக இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். நம்மளோட வேலை மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை பற்றி எக்ஸ்ட்ராவாக யோசிக்கிறது வேறு இருக்குது. அவங்களுக்கு பார்த்து பார்த்து பெஸ்ட்டாக எல்லாம் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. என் குழந்தைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செஞ்சோமா டயத்துக்கு செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கிறது இருக்கு பாருங்க. பெரியவங்களா இருக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரண் குட்டி சர்வன் குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எப்பவுமே ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தான் கிளம்புவாரு. என் கிட்ட இல்ல ஜி கிட்ட விபூதி வச்சுக்கிட்டு கிளம்புவாரு. சர்வன் ஸ்கூல் கிளம்பிட்டாரு. டாடா சொல்லி எல்லாருக்கும் பாய். ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்கூல் பஸ்ல போல ஜி தான் கொண்டு போய் நீ கூட போறாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் என்ன கொடுக்கல. போன வருஷம் அவங்க யூனிஃபார்ம் வந்து டைட்டா இருக்கு பத்தவே இல்ல. அவங்க யூனிஃபார்ம் கொடுத்து தைக்கிறதுக்கும் கலர் ட்ரெஸ்ல போலாம். அதனால கலர் ட்ரெஸ் போட்டு ஷர்வன் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு நானும் ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஃபனும் சாப்பிட்டாச்சு. சமையல் வேலை காலையிலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செக்அப்க்கு கூப்பிட்டு போக வேண்டிய வேலை இருக்கு. ஸோ பிளாக் போட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டல் மாதிரியான விஷயங்களுக்குலாம் பிளாக் போடலாம், பிளாக் வச்சு வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ பிளாக்ல சாரி, இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்ல எடுத்தது. 600-650 அந்த ரேஞ்சில் எடுத்த சாரி இது. ஒரு காட்டன் ஸ்டிஃபான கொஞ்சம் காட்டன் மாதிரியான மெட்டீரியல், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து ரெடிமேட் பிளவுஸ். நான் ஏற்கனவே போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா தெரியல ரிவ்யூ பண்ண அதே பிளவுஸ் தான். ஃபுல் நெக்ல இருக்கும், பேக்லேயும் ஃபுல் நெக்ல இந்த மாதிரி வரும். உங்களுக்கு நல்லா எல்போ லெந்த் அளவுக்கு ஸ்லீவ் வரும். பேக் ஹூக் இருக்கும். என்கிட்ட கேட்குறவங்க அக்கா பேக் ஹூக்கு உங்களுக்கு யார் போட்டு விடுவான்னு யாரு போடுவான், பக்கத்து வீட்டுக்காரங்களை கதை தட்டி போட்டு விடுங்க நான் கூப்பிட முடியும் அப்படின்னு சிரிச்சுட்டே கமெண்ட்க்கு ரிப்ளை சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா அவங்க வந்து படிக்கும் போது அதை நான் ஃபன்னி டோன்ல ஹாப்பியா சிஸ்டர்ஸ் மாதிரி நான் கலாய்ச்சி சொல்றேன் விளையாட்டா சொல்றேன்னு எடுத்துக்குவாங்களா இல்ல நம்ம ரூடா எடுத்துக்குவாங்களான்னு தெரியாது. ஏன்னா டெக்ஸ்ட படிக்கும் போது நான் ஆனா ஃபன்னியா அதை ரிப்ளை பண்ணலாம் அப்படியே சிஸ்டர் இல்லையான்னு நினைச்சேன். எனக்கு பேக் புக்கும் எனக்கு கை எட்டாதுதான், என் ஹஸ்பண்ட் தான் போட்டு விடுவாங்க, வேற வழி இல்லையே, நம்ம அவங்கள தானே கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் சொல்லியிருந்தேன். ஸோ சாரி வந்து நான் கடகடன் கட்டிட்டேன். நீங்க வேற எதுவுமே கூட போடல. ஒரு பழைய இயரிங் இது. ஐ திங்க் நான் காலேஜ் போகும்போது யூஸ் பண்ண இயரிங் நினைக்கிறேன். ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடைஸ்ட் இயரிங் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு வாட்ச் ஒன்று போட்டிருக்கேன். இது ஆன்லைன்ல எப்பயோ வாங்கின ஒரு பிரேஸ்லெட் அது வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. நான் கிளம்பிட்டேன். நிறைய பேருக்கு இந்த இடத்துல மேல பெண் குத்திட்டா இந்த தாவணி பின்னாடி இந்த முந்தாணி வந்து இப்படி 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 வந்து உள்ளதா மாதிரியே ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும். அத பின்னாடி வந்து இந்த மாதிரி பின் குத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். முந்தாணி வந்து இப்படி இருக்குன்னா அப்படியே தான் குத்தணும். அது அப்படி உள்ள எழுத்து குத்தக்கூடாது, அப்படி வெளியிலேயே வச்சுதான் குத்தணும். அவன் அந்த குத்தும் போது எப்படி குத்துறாங்க பாருங்களா அக்கா. இது ஒரு டிப்ஸ் வேணும்ன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மேல இருக்க இந்த ஒரு பிளீட்டை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஒட்டுக்க ஒட்டுல வச்சு ஃபர்ஸ்ட் பிளீட்டை எடுத்துட்டு நல்லா ஒட்டுல வச்சு குத்தணும். இந்த மாதிரி நல்லா உள்ளர டிப்ல குத்தணும். இங்க நம்ம மேல எங்க டிப்ல குத்துறோம் இல்லையா இந்த இடத்துல, அந்த மாதிரி டிப்ல ஃபர்ஸ்ட் பிளீட் எடுத்துட்டு குத்தணும். உள்ள குத்துறீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிளீட் நவுந்து வந்துடும். அந்த மாதிரி குத்தாம இந்த மாதிரி குத்திடுங்க. இப்படி குத்துட்டீங்கன்னா இது வந்து வெள்ள நவுந்து வராது, ஸ்டிஃபா இங்கேயே நின்றோம் நமக்கு. அப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா நிக்கும் போது போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது உள்ள அடங்கி இருக்கும், நல்லா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வெள்ள வெள்ள வரும், அது இந்த இடமும் நவுந்து நவுந்து வர மாதிரி இருக்கும். ஸ்டிஃபா நின்றோம் இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கண்டிப்பா இதுக்கும் யாருடைய ஹெல்ப் ஆகுது வேணும்.
எனக்கு எங்க அக்கா இருக்கும்போது அக்காவோட ஹெல்ப் பண்ணிக்க வாங்கிக்குவேன் அப்படின்னா என் வீட்டுக்கார இதெல்லாம் கரெக்டா பண்றாரு. அது இந்த ஃப்ரெண்ட் ஃபிளீட் அதெல்லாம் அவர் வச்சு விட்டுருவாரு. சோ அந்த மாதிரி ஹெல்ப் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணி அவனை வர வழி கிடையாது. கல்யாணம் ஒண்ணு நம்ம புடவை கட்ட கத்துக்கிற மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கிட்ட பாப்பாவா கட்டத்துல வாங்கப்பா அப்படின்னு கேட்டுக்கணும், வேற வழி கிடையாது. சோ வாங்க அக்காக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா சர்ஜரி ஆகி அதுக்கு வந்து எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துட்டு கன்சல்டேஷனுக்காக வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வெளியில போற ஒரு வேலை இருந்தது, ஆனா ஒரு போன் கால் வந்திருந்தது வீட்டுக்கு ஒரு டெலிவரி வர்றதுக்காக. ஸோ அவசர அவசரமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரோ ஒன்று வாங்கியிருக்காங்க. அடுத்தது ராகேஷ் வந்து உட்காந்து படிக்கிறதுக்கு சேர் வந்து கேட்டிருக்கான். 11th 12th வந்து படிக்க போகிறாங்க. அவனுடைய திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு இப்போ வளர்ந்துட்டான் இல்லையா குழந்தை, அவனுக்குன்னு தனி பீரோ ஒன்று கொடுக்கலாம். புக்ஸ்லாம் நிறையா இருக்குது. 12th அதுக்கு அடுத்தது எக்ஸாம்ஸ்க்கு காலேஜ்க்காக எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரி எல்லாமே இருக்குது. நீட் எக்ஸாம்க்குன்னெலாம் இருக்குது. ஸோ புக்ஸு அவனோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பீரோ வந்து தனியாக வாங்கலாம்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ராகேஷ்க்காக ஒரு பீரோ வாங்குறாங்க. அது அப்படியே உங்களுக்கு நான் காமிச்சிடலாம். அதான் டெலிவரிக்கு இப்போ வந்திருக்காங்க. அவசர அவசரமாக நாங்கள் போக வேண்டிய வேலையெல்லாம் விட்டு டெலிவரி கால் வராங்களேன்னு வீட்டுக்கு ஓடியாந்துட்டோம். நான் ஹாஸ்பிட்டல் வேலையை முடிச்சிட்டோம். இப்போதைக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்க்கு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 வீக்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அடுத்து ஏதாவது சர்ஜரி தேவைப்படுமா செகண்ட் சர்ஜரி அப்படின்ற மாதிரி அக்காவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்தால் அது எதுக்காக பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்றதுலாம் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பீரோ டெலிவரி கால் வந்திருக்காங்க. நான் பீரோவும் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு புதுசாக பீரோவும் இந்த ஒர்க்கிங் சேரும் வந்து வருது. நம்ம வீடுனா அக்காவுடைய வீட்டுக்காக வருது. அக்கா வீட்டுக்காக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் தான் ஜெயச்சந்திரனில் முன்னாடி நாள் போயிட்டு இதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். நம்ம ஓன் ஹவுஸில் இருக்கும்போது பக்கத்துலேயே சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து டக்கு டக்குன்னு ஓடி போயிடுவோம் நாங்கள் அந்த கடைக்கு, அங்கே ஆர்டரும் பிளேஸ் பண்ணுவோம், வந்துடும். ஜெயச்சந்திரனில் இந்த இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய டவுட் இருந்தது. பட் பொருள் பார்த்து அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்து செக் பண்ணி இந்த விலைக்கு இது தரமாக கரெக்டாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி வாங்க தெரியுது அப்படின்னாக்கா எந்த கடைக்கு போனாலுமே நம்ம வந்து காசு ஏமாறாமல் நல்ல பொருளாக பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ரொம்ப நேரம் செக் பண்ணி பார்த்து ஒரு சேரும் பீரோவும் நாங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஜெயச்சந்திரனில் இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே காற்றே இல்லைங்க, அனல் அணைத்துச்சுன்னு சொல்லணும். அப்படியே வெந்து போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ராகேஷ் குட்டிக்காக அவங்க பேரண்ட்ஸ் குழந்தை 10th முடிச்சிருக்கான் இல்லையா, ஸோ அவனோட திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்த கிஃப்ட் தான் இது. அந்த ஓரத்தில் ஏதோ கோடு இருக்க மாதிரி இருக்கு, அதை நான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம வேல்யூபிள்ஸ்லாம் வைக்க போகிறது கிடையாது, ராகேஷ் அவனோட திங்ஸ் மட்டும் தான் வச்சுக்க போகிறான். ஸோ ரொம்ப காஸ்ட்லியான பீரோலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம். குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினா பிராண்டட் ஷோரூம்லாம் போல ஜெயச்சந்திரன் தான் போனோம். ஒரு 10,000-12,000 இருக்கிற மாதிரி பார்க்கலாம்னாக்கா ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலே தான் இருக்குது. பீரோ எல்லாம் விலை ஏறிடுச்சு போல இருக்கு. நம்மளாம் பீரோ வாங்குறது நிப்பாட்டிட்டோம் இல்லையா, அதனால தெரியல நமக்கு ஸ்டீல்லாம் ஏறிடுச்சு போல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி பீரோ, இப்படி குறுக்கால சொல்றேன். இது வந்து 3 அடி 3 அடி 3.5 அடிலாம் கூட இருந்துச்சு. வாங்குற 3 அடி பெருசா வாங்கிக்கிற ராகேஷ்னு சொன்னதுக்கு அவன் வந்து இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். இந்த ஹேண்டில் அண்ட் இது வந்து வித்தியாசமா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவன் சூஸ் பண்ணது. இது இதில் மொத்தம் 2 கலர்ஸ் இருந்தது, பிங்க் கலர் ஒன்று இருந்தது, இந்த ப்ளூ கலர் ஒன்று இருந்தது. ஸோ ராகேஷ் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன் பாய்ஸ் கலர் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டான். 14,800 வந்துச்சு இந்த பீரோ. இந்த மாடல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வச்சிருக்கு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதம் வச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம பீரோவுக்கு ஸ்டாண்டுமே சேர்த்து கையோட இது ஆர்டர் போடும்போதே ஸ்டாண்டும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ 2 டோர் இருக்கு. மிரர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னா நான் எதுவுமே கிளம்ப மாட்டேன், அப்படியே நான் குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். பவுடர் கூட அவன் போட மாட்டான், பவுடர் கூட நான் போட மாட்டேன் சுற்றி வேணாம் சுற்றி அப்படிங்கிட்டான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் லாக்கர் இருக்குது. இந்த லாக்கர் பிளெயின் தான், இந்த பக்கம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள எப்போவுமே பீரோலலாம் ஒரு சீக்ரெட் லாக்கர் வரும் பார்த்தீங்களா, அம்மா டைட்டாக இருக்குது, புதுசு இல்லையா டைட்டாக இருக்குது, அது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் உனக்கு வசதியாக இருக்கும். நடுவில் ஒரு தடுப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து வேண்டான்ட்டான். அவன் ஹைட்டாக இருக்கான், நம்மளை என்னை விட நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டான் இப்போது. ஸோ எனக்கு இப்படி இங்கே ட்ரெஸ்ஸஸ் அடுக்கிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், ரேராக எடுக்கிறது நான் அடியில் வந்து வச்சுக்குவேன், டவல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்குவேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து அவன் சூஸ் பண்ணான். பெல்ட்ஸ் மற்றதெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு எப்போவுமே பீரோவில் ஒன்று சைடில் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சாதாரணமாக இவனுக்கு கொடுத்துருக்காங்க. இது பெயிண்ட் போயிடுச்சுன்னா அதை டச் பண்ணுறதுக்கு இந்த கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரில. அப்புறம் இங்கே சின்ன சின்னதாக எனக்கு ஞாபகம் இருக்குது அப்பா பில்ஸ்லாம் வைப்பார் இந்த மாதிரி நான் சின்ன வயசில் இருக்கும்போது. ஓ சாவி இங்கே கொடுத்துருக்காங்க ஜி, அந்த புது பீரோடைய அந்த புது பெயிண்ட் வாசம் நல்லா இருக்கு, நல்ல வாசனை அது.
நல்லா இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸா இருந்தா நம்ம மணி கிணி அது இது செயின் கீன் அதெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்ஸ் குட்டி குட்டியா பர்சஸ் அதெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். ராகேஷ்க்கு ஏதாவது தேவைன்னா மாட்டி வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. ராகேஷ் ஸ்கூல்ல இருந்து வந்து ஓ டெலிவரி வந்துருச்சா அப்படின்னு சந்தோஷமா அவன் பாப்பா வந்து இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பாத்துருச்சு. மைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.